ஏ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சில படங்களை உங்களுக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அந்த படங்கள்லாம் வேற சேனல்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன். சரி ஓகே, கொஞ்சம் கேப் விடுவோம். அப்புறமா ஒரு நாள் நம்ம மக்கள்லாம் போர் அடிச்சுட்டு இருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த உங்களுக்காக சொல்லணும்னு காத்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து சாதாரண ஒன்லைனுங்க. ஒரு பொண்ணு கடத்தப்படுறாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்க எப்படிலாம் தப்பிக்க ட்ரை பண்றாங்கன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு ஒன்லைன். ஆனா இந்த படத்துல அந்த ஒன்லைனை வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு சைக்கோ கிட்ட ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு தப்பிக்கிட்டு எவ்வளவு கஷ்டம், 24 சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன சொல்றேன்னு புரியல, படம் பாருங்க உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியான ஒரு 24 சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் தப்பிக்க ட்ரை பண்றா, அவ எதுக்கு கடத்தப்பட்டா, கடைசியில் அவ தப்பிச்சாலா இல்லையான்ற கதையை பயங்கர சுவாரஸ்யமா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் அப்படி நமக்கு சொன்ன ஒரு பயங்கரமான த்ரில்லர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் ஸ்பிளிட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட பெண்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக நம்ம கேமராவே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க முகத்தில் அப்படியே ஒரு வாட்டம் தெரியுது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணால், இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு பர்த்டே இல்லையா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லாமல் தான் இவளை இன்வைட் பண்ண ஸ்கூல்லேருந்து, இவளை யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, ஏன்னா எப்பவுமே தனியாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேசையை பற்றி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ அடிக்கடி டீச்சருங்களை திட்டி பனிஷ்மெண்ட் வாங்கி வெளியில் போயிடுவா, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போயிடுவாளாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேசியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மேசி வந்து கொஞ்சம் வேடானவங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மேசி வராங்க, இந்த மாதிரி எனக்கு கார் கிடைக்கல சார், நான் பஸ் பிடிச்சி போகிறேன் போது, ஐயோ அந்த மாதிரிலாம் வெட்ட முடியாதம்மா, நான் தான் உன்னை ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பர்த்டே பொண்ணுங்களுடைய அப்பா சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேசியும் சொல்லிடுறாங்க. இப்போ பொண்ணுங்களை காரில் உட்கார வச்சுட்டு இவர் வந்து பின்னாடி டிக்கியில் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வராங்க, அவரை பார்த்துட்டு என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த சீனை கட் பண்ணால் இங்கே உள்ள காருக்குள்ளே தான் நம்ம மேசியை காட்டுறாங்க. பின்னாடி அந்த ரெண்டு பொண்ணுங்க, அதில் ஒரு பொண்ணு பேரை வந்து பார்த்தீங்கன்னா கிளார் அண்ட் மரியா, இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க. இவங்க அப்படியே பயங்கர சந்தோஷமா அவங்க பார்த்துனு ரொம்ப ஜாலியாக எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி நம்ம கேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, அவன் முஞ்சில் சிரிப்பு கூட இருக்க மாட்டுது. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது டோர் டிரைவர் சீட்டில் ஓப்பன் பண்ணி ஒருத்தன் வந்து உட்காடுறான். நம்ம கேசி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, யாருன்னு பார்த்தா வேற யாரோ. அவன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கான். காரில் ஏறணும்னு அவன் பண்ணுற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் குப்பையாக இருக்குது, அவனுக்கு பிடிக்கல, அந்த குப்பையெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறான். நம்ம மேசி பாருங்க கத்த கூடவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்டு பயந்துட்டே இருக்கும்போது ஆனால் நம்ம கேசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் இல்லை, அவங்க யோசிக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாலு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வருவானா, வந்து கையில் ஒரு சேர் வச்சிருக்கான், அந்த சேரில் உட்காரத்துக்கு முன்னாடி அதை துடைக்கிறான், நல்லா க்ளீன் பண்ணுறான், அப்புறம் தான் உட்காடுறானே. இவர் யாருன்னு தெரியுதா, ஜேம்ஸ் மெக்காவாய். நிறைய படங்களில் நினச்சிருப்பாரு, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா சில சீக்வல்ஸில் வந்து ப்ரொஃபஸராகவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் இவரோட ஆக்டிங்கை மட்டும் பாருங்கள், அப்படி இருக்கும். ஸோ இப்போ இவன் அப்படியே பார்க்குறான், அந்த மூணு பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு அப்படியே குறுகுருன்னு பார்த்துட்ருக்கான், மரியாவை தான் பார்த்துட்ருக்கான், நான் உன்னை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தர தருன்னு வெளில இழுத்துட்டு போவானா. பொண்ணு பாவம் பதறா, சின்ன பொண்ணு அழறா. அப்போ நம்ம கேசி கிட்ட வரும்போது கேசி ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறான், மரியாவோட காதில் வந்து பேண்ட்லேயே யூரின் போயிடு, பேண்ட்லேயே யூரின் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விடுறா. அப்படியே அவனை இழுத்துட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான். இங்கே பொண்ணுங்க கதறாங்க, அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, தங்கச்சி வேறு தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணு அழறா. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறான், அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துக்கிட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இந்த பொண்ணை தள்ளி விட்டு போகிறான். என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு உண்மையிலேயே பேண்ட்டில் வந்து உச்சா போயிருக்கா. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீனில் அவனை காரில் பார்க்கும்போதே காரை க்ளீன் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் அந்த சீட்டை க்ளீன் பண்ணியிருப்பான். நம்ம கேசி பிடிச்சிட்டாங்க அவனோட ஆட்டிடியூடை வச்சு, அவனுக்கு க்ளீன்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அசுத்தமாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படியோ அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா, ஆனால் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன பண்ணுதான் கேட்டதுக்கு, என்ன டான்ஸ் ஆட மட்டும்
தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அவங்க எவ்வளவு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி நமக்கு காட்டினாங்க. ஆனா இப்ப எதுவோ நினைச்சு கதறி அடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக், அத நம்ம கேசி குட்டி பொண்ணா இருக்காங்க, அவங்க அங்கிள் வந்து ஏதோ ஒரு டின்னர்ல வந்து பேசிட்டு இருக்காரு, நம்ம காட்டுக்கு போலாம் ஹண்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஒரு வயசான ஆயாவை காட்டுறாங்க. இவங்க வந்து ஒரு மன தத்துவ டாக்டர், இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட். இவங்க அவங்க வீட்டுல தனியா வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மெயில் வருது, பெரிய அப்படின்றவங்க கிட்ட இருந்து வருது, உங்களை உடனே மீட் பண்ணி ஆகணும், ஒரு பிரச்சனை ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வருது. அதை அவங்க பார்க்க அப்படியே கட் பண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேசி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் அதுவும் வந்து இந்த கிளார் இருக்கால பாருங்க, நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அவன் வந்தானா அவன் மேல ஏறி அவனை அடிச்சு அப்படிதான் நம்மளால தப்பிச்சாகணும், நம்ம மூணு பேர் சேர்ந்து இதை பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம கேசி ஒரே வார்த்தை சொல்றாங்க, அவன் ஒரு பஞ்சு விட்டானா நம்ம மூணு பேரும் காலி, அப்படியே படுத்துருவோம், வேலைக்காகாது அப்படின்றாங்க. ஆனா கிளார் வந்து எனக்கு கரத்தெல்லாம் தெரியும், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற, நம்ம தப்பிச்சாகணும், நம்ம எங்க இருக்கணும்னு தெரியல, அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது பாருங்க, முதல்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, நம்ம யோசிக்கணும், நான் நீ சொல்றதெல்லாம் பண்ண போறதில்ல அப்படின்னு சொன்னோன்னு இங்க பாரு, நீ வேற ஒரு ஆள் மாதிரி பண்ற, நம்ம மூணு பேரும் ஒண்ணு தானே, நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்லாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. சைட்ல லபா லபான் கத்திட்டு இருக்காங்க அவங்க. ஆனா நம்ம கேசி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக், அவங்க அங்கிள் சொன்னார்ல நம்ம காட்டுக்கு ஹண்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் காட்டுறாங்க. அவங்க அப்பா கூட நம்ம கேசி வந்து சின்ன வயசுல இருக்காங்க, அவங்க அப்பா சில விஷயங்கள்லாம் காட்டுல கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி வந்து ஸ்பான்டேனியஸா வந்து இவங்களுக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு போக இங்க நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. வில்லன் பாத்தீங்கன்னா தலையில துப்பி போட்டுட்டு இருக்கான், வேற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடா இருக்கு. இவன் யார பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனத்தத்துவ டாக்டர் அந்த ஆயாவை தான் பார்க்க வந்திருக்கான். நேரம் உள்ள வரான், இவன் வந்து ஒரு டிசைனர், இவன் தான் அந்த பரி, இவன் கிட்ட இருந்தா மெயில் வந்திருக்குது. சோ நம்ம மனத்தத்துவ டாக்டர் ஆயா இருக்காங்க இல்லையா, பயங்கரமா விசாரிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுலாம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லப்பா, ஆனா பரவாயில்லையே நீ நல்லா வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லையே உன் மேல அப்படின்லாம் சொல்ல. ஆமாமா இப்ப எனக்கு ரொம்ப நல்லா ஆயிடுச்சுன்னு போது, சரி அப்புறம் எதுக்கு நேற்று நைட்டு வந்து அர்ஜென்ட்னு சொல்லிட்டு மெயில் போட்டேன் அப்படின்னும் போது, அதுவா நான் கொஞ்சம் ரொம்ப லோவா இருந்தேன் அதனால உங்களுக்கு மெயில் போட்டேன், ஆனா இப்ப பரவாயில்லையே நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவங்க வீட்டு லைப்ரரியில ஒரு புக்கு வெளியில இருக்குது, அந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள அமைக்க விடுறான். இதை வந்து இந்த ஆயா பாத்துறாங்க. இப்ப அவங்க பேசுறதே நமக்கு நல்லாவே தெரியுது, இவங்க ஒரு டாக்டரா பேசுறாங்க, ஒரு மென்டல் கிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பேசுறாங்க. இல்ல பெரி, உன்ன மாதிரியான டிஸார்டர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கிளைண்டா இருக்காங்க, ஆனா அவங்களெல்லாம் விட நீ ரொம்ப வந்து கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ற, ரொம்ப நல்லா பண்றியப்பா, எப்படிப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் என்ன சொல்றான்னா, டாக்டர் எனக்கு எல்லாமே தெளிவாயிச்சு டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு இந்த பக்கமா வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பவுல் மாதிரி இருக்குது, அதை வந்து கரெக்டா வைக்கிறான். சோ இதெல்லாம் இவங்க பாக்குறாங்க, நுணுக்கமா கவனிக்கிறாங்க. சரி என்ன நடந்தது சொல்லு, ஏதாவது நீ மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலி இவன் வந்து ரெகுலரா இவங்க கிட்ட செக்அப்க்கு வரணும், அந்த செக்அப் தான் வந்திருக்கான் போல இருக்குது. ஐயோ டாக்டர் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லப்பா நீ தான், நம்மளோட ஷெடியூலே கிடையாது, நீ தானப்பா மெயில் போட்ட, ஏதோ ஒரு பிரச்சனை ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போது, ஆஹா அது நான் தெரியாம பண்ணிட்டேன், அது ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருந்தா அப்ப பண்ணிட்டேன், இப்ப நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன் பாருங்க, நல்லா தானே பேசிட்டு இருக்கேன், நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்ன இருக்கு இப்போ, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டான டைம்ல வந்து மீட் பண்றேன், இந்த மாதிரி அன்வான்டான மெயில்லாம் வராது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஒன்னும் புரியல, புரியும் வெயிட் பண்ணுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பொண்ணுங்க வந்து அந்த கீ ஹோல் வழியா பாத்துட்டு இருக்காங்க, யாராச்சும் தெரியுறாங்க பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது, ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு லேடியை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளியர் சொல்றா. பார்த்தா உண்மையிலேயே ஒரு லேடி தான், அந்த லேடியோட வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஏன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க என்ன திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்க, ஆமா அங்க என்ன மறைச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது, கத்துறாங்க ஹெல்ப் ஹெல்ப் எங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்படியே அந்த லேடி பொறுமையா அந்த டோர் கிட்ட வருவோ நமக்கெல்லாம் பார்க்குது, ஆஹா குழந்தைங்க தப்பிக்க போறாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கும் போது டோரை ஓப்பன் பண்ணா, உங்க ஐயால இந்த மூணு பேர் மூஞ்சில பாக்கணுமே ஒரு பயத்தை, இந்த ஃப்ரேமை பாருங்களேன், மூணு பேரும் அப்படியே பயந்து போய் பின்னாடி போறாங்க. என்னடா ஹெல்ப் கேட்டாங்க, ஒரு லேடி வந்து டோரை ஓப்பன் பண்ண இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நம்ம பார்த்தா அந்த லேடியே நம்ம வில்லன் தான். Girls, எப்படி பயந்து போயிருக்கீங்க, சாரி டென்னிஸ் ஏதாவது பண்ணனா, சரி ஓகே என் பேர் பேட்ரிஷியா, டென்னிஸ் உங்களை தொடக்கூடாது அது அவனுக்கே தெரியும், சரியா பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா மூஞ்சில ஒரு சினிங்களை கொடுத்துட்டு போறாங்க பாருங்க. கொய்யால நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம டாக்டர் ஆயாவை காட்டுறாங்க. அவங்க யார் கூடயோ பேசிட்டு போறாங்க. அவருக்கு என்ன டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்பிளிட் பர்சனாலிட்டினா என்னன்றது நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், இது வந்து 16 ரிலீஸ் ஆன படம், நமக்கு அதுக்கு
நமக்கே தெரியும், நம்ம அந்நியன் படம் பார்த்து நம்ம சங்கர் சார் நல்லாவே சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு பர்சனாலிட்டிஸ், ஒன்றுக்கு ஒன்றுக்கும் சம்மந்தமே இல்லாத பர்சனாலிட்டிஸ், அப்படி அந்த பர்சனாலிட்டி வரும்போது என்ன ஆகும், அவங்க நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறும், அவங்களுக்குன்னு தனித்தனியாக குணாதிசயங்கள் இருக்கும், அவங்க ஆட்டிடியூட்ஸ் வச்சு அவங்க ஆக்ஷன்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா, இவங்க இதில் தான் ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிய வந்துச்சு நம்ம வில்லனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணா நேரம் உள்ள வருவான அந்த பொண்ணுங்க இருக்கிற ரூமுக்கு, கையில் ஒரு பக்கெட்டை வச்சுட்டு இருக்கான், நேரம் பாத்ரூம் குள்ள போயிட்டு என்னது இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இவ்வளோ அழுக்கா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, வாங்க வாங்க, இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குக்கு, இந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு, வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூணு பேரும் அப்படியே அந்த கிளீனரை குத்து உள்ள உக்கார வச்சிருக்கான். மூணு பேரும் பயந்து போய் பார்க்குறாங்க யாராவன்னு சொல்லிட்டு. இவன் தான் டென்னிஸ், இவனுக்கு தான் அழுக்குனாலே பிடிக்காது, பார்த்துட்டே இருக்கும்போது சாரி உங்களை கொஞ்சம் தொலை பண்ணிட்டேன் பேட்ரிஷா, அதனால கோவப்பட்டாங்க, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு புனிதமான உணவு, இனிமே அப்படிலாம் நடக்காது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இது புனிதமான உணவா அப்படியே நம்ம பசங்க பயந்து போயிருக்காங்க. இப்போ அப்படியே தூங்கவும் செஞ்சுறாங்க. இப்போ தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம கேசி முடிச்சு பார்த்தா ரெண்டு பேர் பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க. எதனா பார்த்து இவங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம வில்லன் வேற ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கான், ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 9 வயசு கூடிய குணாதிசயங்களுடைய ஒரு கேரக்டர் ஹெட்விக் அப்படின்னு சொல்றான். அந்த ரெண்டு பொண்ணுங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனா நம்ம கேசி அப்படி கிடையாது, கீழே உட்காந்துறாங்க. ஓ ஹெட்விக் அவன் பேரு, பரவாயில்லையே சமத்து பையனா இருக்கே, அப்ப அந்த லேடி நீ இல்லையா அப்படின்னு போது, உனக்கு என்ன குருடா பார்த்தா தெரியல, நான் சின்ன பையன், அவங்க பேட்ரிஷியா டென்னிஸ், உங்க எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டா, உங்களுக்காகவே ஒருத்தன் வரான், அவன் வந்தானா அவ்வளவுதான், நீங்களாம் காலி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழந்தை பேசுற மாதிரி பேசுறான். அப்படி இருக்கும் ஆக்டிங் இந்த சீன்ல. இதை கேட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்க கதற, இருந்தாலும் நம்ம பொண்ணு ரொம்ப காமா, யார் அது எப்போ வருவான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கும் போது, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, முதல்ல நான் இங்க இருக்கவே கூடாது, தெரிஞ்சு அவங்க திட்டு வாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பு, இரு எனக்கு ஒரு ரகசியம் தெரியும் அப்படின்னும் போது, என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான், என் கிட்டவா, அப்பதான் உன் காதல தான் சொல்ல முடியும் அப்படின்னும் போது உன்னை சிரிச்சுக்கிட்டே கிட்ட வரான். ஹெட்விக்கே ஒருத்தன் வரான் ஒருத்தன் வரான் சொல்கிறல்ல, அவன் எங்களுக்காக வரல உனக்காக தான் வரான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது இவனுக்கு, தண்ணி வருது. போய் சொல்லாதீங்க, பேட்ரிஷியா சொன்னாங்க என்ன அவங்க மன்னிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னை தண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவன் உங்களுக்காக தான் வரான், டென்னிஸ் சொன்னான், ஒரு பொண்ணுங்கிற ரெண்டு பொண்ணுங்களை நான் ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவங்கள பிடிச்சிட்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் போய் சொல்ல, இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, பாரு நான் உன்னை வந்து நல்லா பார்த்துக்குறோம், நாங்கள் மூணு பேர் உன்னை டிவி பார்க்க விடுறோம், கேம் விளையாட விடுறோம், இங்கேருந்து தப்பிக்க வழி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறான், சின்ன குழந்தையோட ஆட்டிடியூட் மாதிரி தான், போங்க உங்களாலலாம் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த ரூமை சேஃப் பண்ணியிருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறான். பொய்யால டே 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 நில்றான்றாங்க, அவன் ஓடிடுறான். இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்க சைடில் உட்காந்து அழுதுனுங்க, யாரோ வரப்போகிறாங்க நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேசி ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கிறாங்க. அவன் என்ன சொன்னான், இந்த ரூமை சேஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னான், அப்படின்னா இதுக்கு முன்னாடி சேஃபாக இல்லாமல் இருந்திருக்குது, அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே எல்லாரும் அந்த ரூம்ல இருக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அல்ல நம்ம கிளார் இருக்கா, இல்ல அவன் வந்து என்ன பண்றான்னா டக்குன் மேல பாக்குறா சீலிங்ல, அவளோட ஹீல்ஸ் வச்சு அடிக்கிறா, பார்த்தா உடைய ஆரம்பிக்குது, மேல ஒரு சின்னதா வந்து ஒரு வெண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறா, அதை உடச்சிட்டே இருக்கிறச்ச இந்த பக்கம் வந்து ஹெட்விக் வந்துடுறான், இதை பாத்துறாங்க கீ ஹோல் வழி, ஐயோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது, எப்படியாவது சமாளிங்க நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும்னும் போது, ஃபர்ஸ்ட் நம்ம கேசி சொல்றாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க, முடியும் முடியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா டோரை பிடிச்சிக்கிறாங்க. ஹெட்விக் வரான் அந்த 9 வயசு பையன், கதவு தொடங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தரக ட்ரை பண்றான், பட் இவங்க நல்லா பிடிச்சிக்கிறாங்க. அவன் முட்டான் தொடங்க இங்க பாருங்க என்ன கோவப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லடா நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் போது போய் சொல்லாதீங்க, நீங்க ஏதோ பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப தொடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு மேல வெண்ட் ஓபன் பண்ணிடுறா, பார்த்தா ஒரு வழி இருக்கு, அவ அதுல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி போக பாத்துட்டே இருக்கேன், இங்க பாருங்க இப்ப நீங்க திறக்கணும்னா டென்னிஸ் அண்ணா அவன் கூப்பிட்டு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். ரொம்ப பரபரப்பா இருக்கும் அந்த சீன். அந்த பொண்ணு மேல ஏறிட்டா, மேல ஏறிட்டு அவ பாட்டுன்னு உள்ள அந்த வெண்ட் வழியை நடக்க ஆரம்பிக்கும் போது இங்க காட்டுறாங்க, இவ்வளவு நேரமா அந்த சின்ன பையனால அந்த டோர் ஓபன் பண்ண முடியல, இப்ப அப்படியே ரெண்டு பேரும் பிடிச்சி தள்ளிக்கிட்டு ஒருத்தன் உள்ள வரான், யாருன்னு பார்த்தா டென்னிஸ். அங்க கிளார் வந்து தலை தறிக்க ஓடிட்டு இருக்கா, ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் கொகை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பயந்து போய் ஓடிட்டு இருக்கா, பின்னாடில இருந்து ஏய் அப்படின்னு ஒரு குரல் வருது, இன்னும் பயந்து போய் ஓடுறா, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு சின்ன லாக்கர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ அந்த டென்னிஸ் வேகமா ஓடிட்டு மறுபடியும் அவனா வந்துட்டு மாட்டிக்கினியா அப்படின்றான். அப்படியே வெளியில அழுக்கா வெளில வராங்க, அந்த லாக்கர்ல இருந்து அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிச்சு. சைலண்டா இருக்கணும்னு நினச்சா விட மாட்டீங்களா, ஒரு சின்ன பையனை ஏமாத்திருக்கீங்க, அசிங்கமா இல்ல உனக்கு, சின்ன குழந்தைங்களை ஏமாத்த கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லி கொடுக்கல, இந்த பேட்ரிஷியா சொன்னதுனால உங்களை நான் விடுறேன், என்ன இது ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு பார், கழட்டு முதல்ல, ஏதோ ட்ரெஸ்ஸை கழட்டுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும், கலட்டு அழுக்காயிடுச்சு எனக்கு பிடிக்காது, ட்ரெஸ்ஸை கழட்டினா
உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு பாவம் வேற வழி இல்லாம அவன் டாப்ப கழட்டி கொடுக்க, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை, நீ தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு அதுல போட்டு இந்த பொண்ணு அடிச்சிடறான்ப்பா. அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்துட்டான், இங்க வந்து இவங்க தப்பிக்க வச்சிருந்த வழியை வந்து லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணிட்டு தப்பிக்க அவ பாக்குறீங்க, தப்பு பண்ணா செப்பரேட்டா வைக்கப்படும். அவ செப்பரேட் ஆயிட்டா, நீ வந்து சட்டையை கழட்டு, அதாவது நம்ம கேசிய சொல்றாரு, நீ சட்டையை கழிட்டு நீ உன்னோட ஸ்கர்ட்டை கழட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். கழட்டி கொடுங்க, வாஷ் பண்ணணும், டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, பயந்து போயிருக்காங்க ஆல்ரெடி இந்த டென்னிஸ் கிட்ட. ரெண்டு பேரும் கழட்டி குத்துறாங்கப்பா. இப்படி ஒரு கிறுக்கங்கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் காட்டுறாங்க. அந்த டாக்டர் ஆயா அவங்க ஒரு பெரிய செமினார் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பர்சனாலிட்டி பத்தி தான். ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்கப்படுது, அது எப்படி இருக்க முடியும், ஒரு உடம்புக்குள்ள எத்தனை பர்சனாலிட்டி இருக்க முடியும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் உடம்புக்குள்ள ஒரு மூணு பர்சனாலிட்டி இருக்குன்னா அந்த மூணு பர்சனாலிட்டிக்கு இருக்கிற நோய்கள் மாறுபடும், எபிலிட்டிஸ் மாறுபடும். ஒருத்தனால வெயிட் தூக்க முடியும், இன்னொருத்தனால வெயிட் தூக்க முடியாது. ஒருத்தனுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒருத்தன் ரொம்ப வீக்கா இருப்பான். ஒருத்தனுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும், இன்னொருத்தனுக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்கறாங்க. ஒரே உடம்புல நடக்கிற மாற்றம் தானே போது, அதுதான் ஒரு மூலையில ஒரு பர்சனாலிட்டி உதிக்கும் போது அந்த பர்சனாலிட்டி அந்த மூலையில இருக்க எபிலிட்டிஸ் அன்லாக் பண்ணுது. இன்னொருத்தனுக்கு அந்த ஆக்சஸ் கிடையாது. இப்ப ஒரே மூலையில ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அவனால எவனா வேணாலும் போட்டு அடிக்க முடியும். நம்ம மூலையில வந்து அன்லாக் பண்றான் அவனுடைய பலத்தை. இன்னொருத்தனுக்கு வந்து அந்த ஆக்சஸ் கிடையாது, அந்த பலத்தை அன்லாக் பண்ண முடியாது. அதனால அவன் வீக்கா இருப்பான், அவனால அடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்மள உடம்பே மாறக்கூடிய அளவுக்கு இந்த நோய்க்கு வந்து சக்தி இருக்கு. இதனாலதான் எப்பவுமே சொல்றாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். ஏன்னா மூளைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு, நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. இது நடக்கும் 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 நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நடந்துடும், அதைதான் நம்ம நம்பிக்கைன்னு சொல்றோம். சோ அந்த மாதிரிதான் இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியில ஆட்கள் மாறும்போது அவங்க நம்புறாங்க அவங்க பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க மூளையில இருக்க அந்த பலோன்ற ஸ்ட்ரென்த் வந்து அன்லாக் ஆகுது செக் பண்ண, நீ வந்து இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வர, நீ குணமாயிட்டு வந்தியான்றதை நான் செக் பண்ணும் இல்லையா, அதுக்காக தான் கிராஸ் செக் பண்ண, சரியா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்ல, அப்படி அவன் சிரிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவன் போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு ஹெல்பர் இருப்பாங்க, அவனை வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க வெளியில ஃபுட்டேஜை வச்சு. இவன் கண்டிப்பா வந்து பெரியே கிடையாது, இவன் டென்னிஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா, இவங்க அவங்க அங்கிள், மூணு பேரும் காட்டுக்குள்ள இருக்குது. இந்த அங்கிள் அவங்க அப்பாவுக்கு குடியா ஊத்தி ஊத்தி குத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அந்த
சீனா அப்படியே கட் பண்ணா அப்படியே வந்து பேட்ரிஷா நிப்பாங்களா, செல்லம் எழுந்துரு எவ்வளவு நேரத்துக்கு தூங்கிட்டு இருப்ப, சாப்பிடுது அப்படின்றாங்க. தலை வாரி பூவெல்லாம் வச்சு விடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன், சரி ஓகே ரொம்ப நாளா நீங்க இங்கே இருக்கீங்க சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா, வாங்க கிச்சனுக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போறாங்க. பாருங்க ஏதோ ஃபுளோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிராஸ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. கடைசியில ஒரு ரூம், அது வந்து குட்டி ரூமா இருக்கு, கிச்சன் மாதிரி இருக்குது, அங்க மியூசிக்கை பிளே பண்ணிட்டு அப்படியே சாப்பிட வைக்கிறாங்க. அப்படியே ஒரு லேடி ஒரு ஆண்டி எப்படி பாத்துப்பாங்க அந்த மாதிரியே பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த மரியா இருக்கா தெரியுமா, அவன் அப்படியே திரும்பி இப்படி கண்ணை காட்டுறா, பின்னாடி டோர் இருக்கு ஓப்பனா இருக்கு ஓடிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கேசி வந்து கண்ணை காட்டுறான், வேணா வேணா சொன்னா கேளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறச்ச சேர் எடுத்து தமால் நடிச்சுட்டு ஓடிடுவாரா. இப்ப பேட்ரிஷியா அவங்களுடைய மொத்தமான கொடுற உருவத்தை காட்டுறாங்க, ஒழுங்கு மரியாதையா நீ ரூமுக்கு போற போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தன உடனே நம்ம ஹீரோயின் பயந்துச்சுன்னு ஓடிடுறாங்க. இங்க இந்த பொண்ணை காட்டுறாங்க மரியா, இவன் எங்க தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு தடவிட்டு இருக்கா. என்ன தடவுறது, வழி தெரியல எங்க இருக்கும்னு தெரியல, என்னன்னோ பண்ணிட்டு இருக்கா. அங்க வரா அந்த பேட்ரிஷியா, நாங்க எதுக்கு உங்களை செலக்ட் பண்ண தெரியுமா, பியூரிட்டியே இல்லாத கேர்ள்ஸ் நீங்க, அதாவது கிளாரன் மாதிரி அவ சொல்றாங்க, உன்னை வந்து மூணு நாலு நாள் நாளா ஃபாலோ பண்ணி தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்கோம், நீங்களா எந்த கஷ்டத்தையும் பாக்கல, அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்கல்ல, அதனால திமிரு வழினா என்னன்னு தெரியல, வருவா நாளைக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு பீஸ்ட் அப்படின்னு இவன் பயந்து போய் கதற. அப்படியே சின்ன கட் பண்ணி காட்டுறாங்க, நமக்கே வந்து என்னடா வந்து ஏகப்பட்ட கேரக்டர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கானா இல்லன்னா டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்டானே புரியாது. இங்க வந்து அந்த டென்னிஸ் வந்து கத்திட்டு இருக்கான், பாத்தியா அந்த பொண்ணுங்க பண்ணதுனால பிரிச்சு வச்சிட்டோம், நீங்களாம் அவ்வளவுதான் காலி, வரான் பீஸ்ட் நாளைக்கு உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ உன் சட்டை எவ்வளவு அழுகா இருக்குது பாரு, கழட்டு கழட்டு கழட்டுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான் அவன். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, பரவாயில்ல நம்ம ஹீரோயின் ஒரு நாலஞ்சு சட்டை போட்டுக்கிறாங்க, இத்தனை சட்டையை கழட்டியுமே வந்து அவங்களுக்கு இன்னும் சட்டை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த சீனு திடீர்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒருத்தன் கட்டி பூச்சி நிக்கிறான், யாருன்னு பார்த்தா நம்ம ஹெட்விக்கு அந்த சின்ன பையன், சொல் பேச்சே கேட்க மாட்டீங்களே நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே எழுந்துக்கிறான். இப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் கேட்கிறாங்க, அதுக்கு சொல்றான் ஓகே ஆக்சுவலி இங்க நிறைய பேர் இருக்கும், நான் சொல்றேன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து யாராச்சும் வந்து ஸ்பாட்லைட் வரணும்னு நினைச்சாங்க ஈஸியா வந்து செவர்ல ஏற முடியும், அவன் தோலை எதுமே வந்து ஹர்ட் பண்ணாத தெரியுமா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே நான் கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேக்குறான். சின்ன பையனுக்கான அந்த சுவாபத்தை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் முடியாதுன்றாங்க, அப்ப நான் அந்த பொண்ணை பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு போது, இல்ல 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 நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கிஸ் எல்லாம் பண்ணல, சும்மா கிட்ட போயிட்டு வந்துட்டு என்னதுமா சொல்றாரு, இப்ப நீ பிரெக்னென்ட் ஆயிருப்பல அப்படின்றாரு. சோ குழந்தைங்களுக்கான ஒரு ஆட்டிடியூட் அது, 90s கிட்ஸ் எல்லாம் இன்னும் அப்படிதானே இருக்கும். சோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, ஏ என் ரூம்ல வந்து நான் என்ன பத்தி சொல்லிட்டா, என் ரூம்ல ஒரு சிடி பிளேயர் இருக்குது, ரொம்ப சூப்பரா பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடுவேன், என் விண்டோ பக்கத்துல தான் இருக்குது, விண்டோ பக்கத்துலயா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னங்க கூட்டு போறியா அப்படின்றாங்க. ஏய் என்ன மறுபடியும் ட்ரிக் பண்ண பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நான் ட்ரிக் பண்ணலாம் பாக்கல, என்ன கூட்டு போறியா, நம்ம போயிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அந்த ரூமுக்கு போக ட்ரை பண்றாங்க, இவன் மூலியமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா முடியல, இல்ல இல்ல பெரிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது நாங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்திட்டு போயிடறான். அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம டாக்டர் கிட்ட தான் காட்டுறாங்க, டாக்டர் மறுபடியும் அதே கேள்வி தான் கேக்குறாங்க, நம்ம ப்ரொஃபசர் டாக்டர் இருக்காங்க இல்லையா, எதுக்கு நேத்து நைட்டு மெயில் அனுப்புறேன் எங்களுக்கு ஹெல்ப் வேணும் போது, அப்படியே ஒரு நிமிஷம் இவன் மூழ்கிறான், இவன் ஆக்சுவலி பெரிய கிடையாதுல்ல, ஆனா என்ன சொல்றானா, இல்ல டாக்டர் நேத்து அப்படியே மூட் அவுட் ஆயிடுச்சு, உடனே உங்களுக்கு மெயில் போட்டேன் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அத்தனை நாள் காலையில் கிளியர் ஆயிட்டேன், இது அடிக்கடி நடக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப ப்ரொஃபசர் விடுற மாதிரி இல்ல, அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு, நீ எதுக்காக நீ வெளியில வரன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, கெவின் உடம்புல இருக்க ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் அவனை வந்து சேவ் பண்றதுக்காக தான் வெளியில வருது, ஏன்னா கெவின் அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சிருக்கான் அவன் குழந்தையா இருக்கும் போது, நீ அப்படிதான் வெளியில வந்திருக்க, ஏன்னா ஒரு 23 பர்சனாலிட்டிஸ் இருக்கா மொத்தமா, அது எல்லாத்தையும் வந்து சேவ் பண்றதுக்கு நீ தான் வந்திருக்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க டென்னிஸ் போது, டாக்டர் நான் டென்னிஸ் இல்ல டாக்டர், டென்னிஸ் நீ மட்டும் இல்ல, நீயும் பேட்ரிஷாவும் சேர்ந்துகிட்டு கெவினை காப்பாத்துறன்ற பேர்ல மத்த எல்லாரையும் பயமுத்துறீங்க, யார் இந்த பீஸ்ட் நீங்க பாத்துருக்கீங்களா, எல்லாருமே பயந்து போயிட்டு எனக்கு மெயில் அனுப்புறாங்க, இது பாருங்களேன் ஏதோ ஒரு கேங்ல இருந்து உங்களுக்கு மெயில் அனுப்புற மாதிரியே சொல்றாங்க, பட் ஆனா இவனுக்குள்ள இருக்க பர்சனாலிட்டிஸ் தான் வெளியில வந்து மெயில் அனுப்பிட்டு இருக்கு. சோ இது எதுக்கு நீங்க பயமுத்துறீங்க, முதல்ல என்னன்னு சொல்றீங்களா, பீஸ்ட் வந்து அப்படியே செவுத்துல ஏறுவான்றீங்களா, அவன் உடம்பு ரொம்ப திக்கா இருக்கும் சோ புல்லட் கூட பெனட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா, அது மட்டும் இல்லாம இந்த மனித தன்மையே இல்லாத இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொல்றதுக்குன்னே அவன் வருவான் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கப்புறம் தூய்மையா இல்லாத கேர்ள்ஸ் எல்லாம் வந்து யங் கேர்ள்ஸை வந்து அவன் சாப்பிட்டுருவானாமே, நீங்க பாத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அந்த பீஸ்ட அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் போது, இப்ப அப்படியே அவன் முகம் மாறுது பாருங்க,
ஓகே டென்னிஸ் வெளியில் வரான். இவ்வளோ நேரமாக பெரின் நடிச்சுட்டு இருந்தான், இப்போ அப்படியே வெளியில் வரான். ஆமாம், நான் டென்னிஸ் தாண்டும் போது நைஸ் டு மீட் யூ டென்னிஸ், முதல் தடவையாக அவனை பார்க்குறேன். நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, அதனால தானே பேட்ரிஷாவையும் உன்னையும் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தோம், ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவும் பார்க்க மாட்டான், அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், எங்கள் நல்லதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிறோம். நாங்கள் பீஸ்ட்டை பார்த்ததில்ல தான் அப்படின்ற மாதிரி அங்கே பேசிட்டு இருக்காரு. அந்த சீன் அப்படியே கட்டாக இங்கே கடத்தப்பட்ட பெண்ணு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அங்கே ஹெட்விக் வந்துட்டான், வா வா யாருமே இல்லை நான் உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்றான். படம் பார்க்குற நமக்கு தலையை சுத்தானா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹெட்விக்கு டென்னிஸ் பேட்ரிஷா இவங்கெல்லாம் தனித்தனி கேரக்டர்னு நினச்சிக்கோங்க, வேற ஒரு ஆள்னு நினச்சிக்கோங்களேன், அப்போ கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்குது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில் என்னென்னா பர்சனாலிட்டி வெளியில் வருது. அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு பாட்டம் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி காட்டுறான், ஸ்டெப்பெல்லாம் பாருங்களேன், அதுக்கே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். எப்படி அவன் ரூம் ஏன் இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உன் சிடி பிளேயரை பார்த்துட்டுக்கன்னும் போது, ஏன் நல்லா இல்லையான்னு போது, இல்லை இல்லை விண்டோவுக்கு பக்கத்தில் தானே சிடி பிளேயர் இருக்கும்னும் போது, ஆ ஆமாம்மா விண்டோ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மொக்க கொடுக்குறான் பாருங்க. விண்டோவை வரைஞ்சி வச்சிருக்கான், இது மூடி இருக்கும் போது இது திறந்துருக்கும் போது, இது மூடி இருக்கும் போது இது திறந்துருக்கும் போதுன்னும் போது எப்படி பெயினாக இருக்கும் நம்ம ஹீரோனுக்கு, விண்டோ இருக்கும் கத்திக்கிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வந்திருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி நின்றுக்கும் போது, ஹே அப்போ நீ தப்பிக்கலாம் நினச்சி வந்தியா, என்னை மறுபடியும் ஏமாத்திட்டல, கரெக்டு தான் பேட்ரிஷா சொல்கிறது, பீஸ்ட் வந்தால் தான் உங்களுக்குலாம் வந்து புரியும் நாங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, பீஸ்டா நீ பார்த்துருக்கியான்னும் போது, நான் பார்த்ததில்ல ஆனால் பீஸ்ட் வருவான், அதுக்கப்புறமா என்னை யாருமே கலாய்க்க மாட்டாங்க கிண்டல் பண்ண மாட்டாங்கன்னு பேட்ரிஷா சொல்லியிருக்காங்க, நீ முதல்ல வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அப்படியே அழுறாங்க. தயவு செய்து என்னை கூப்பிட்டு போவாது, இங்கே எனக்கு பாட்டு போட்டு காட்டு, டான்ஸ் ஆடு, ஏதாவது பண்ணு, ஏதாவது காட்டு, ஏதாவது காட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழும் போது டக்குன்னு கையை உதற விட்டு, இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கி டாக்கி எடுத்து காட்டுறான். இது என்ன வாக்கி டாக்கி, இது டென்னிஸ் இது, அவனுக்கே தெரியாம நான் இங்கே திடீர்னு வந்து வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு போது டக்குன்னு ஆன் பண்ணிடுவாங்களா, ஏய் அதை ஆன் பண்ணாத பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பொக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க நம்ம ஹெட்விக்கு. வாக்கி டாக்கியில் வந்து கத்துறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு மூணு பெண்கள் வந்து மாடிட்டு இருக்கோங்க, கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எங்களை காப்பாத்துங்கன்னு போது திடீர்னு ஒருத்தன் பேசுவானா, ஹலோ யாருமா எங்க வாக்கி டாக்கி உனக்கு எப்படி காய்ச்சிச்சு அப்படின்னு போது, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்போ இருட்டிலேருந்து அப்படியே இப்போ ஹெட்விக் போய் நம்ம பேட்ரிஷா வராங்க பாருங்க, அப்படியே இழுத்துன்னு வந்து ரூமில் விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிடும் கவலைப்படாத பீஸ்ட் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இருட்டுலேருந்து இப்போ மறுபடியும் டென்னிஸ் வரான். டே எப்பரா போயிட்டு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்ற மாதிரி இருக்கும். நேராக வந்து நீ பண்ணதுக்கு உன் சட்டையை கழட்டி இருக்கணும், ஆனால் நீங்கள் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா இன்றைக்கி ஒரு சேக்கர்டு நைட் வரப்போகிறான், இன்றைக்கி நைட்டு பீஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்ன ஒன்றும் ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா ஒரு நினைவு, அந்த நினைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் கேசி, சின்ன வயசில் அவங்க அங்கிள் கூட இருக்காங்கல்ல, அந்த அங்கிள் ரொம்ப மோசமானவன் போல இருக்கு, அவங்க அப்பாவுக்கு நல்லா குடியை ஊற்றி ஊற்றி கொடுத்து மண்டையாகிட்டு ஒரு கேடுகட்ட விஷயத்த பண்ணுறான். காட்டுக்குள்ளே தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, நீ உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டு, அது காட்டில் இருக்க விலங்குகள்லாம் என்ன ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணை அப்படி சொல்ல, அந்த சின்ன பிள்ளையும் ஏதோ தெரியாத விளையாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டுற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீன் கட்டான உடனே இந்த பொண்ணு இங்கே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த சீன் வந்ததுல பிட்டு பிட்டா, இப்போ புரியுதா இந்த பொண்ணு ஏன் தனிமையில் இருந்திருக்கா, இவளுக்குள்ள என்ன ஒரு அவ்வளோ ஒரு வருத்தம், இவ்வளோவும் பாதிக்கப்பட்டிருக்கா, இவ்வளோ ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை தான், படமே சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் எடுத்து சொல்லுது. சோ இதெல்லாம் நினைச்சு இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அங்க இந்த சீனை கட் பண்ணா இங்க நம்ம டாக்டர் ப்ரொஃபசர் இருக்காங்களே, நைட் அப்படியே தூங்கலான்னு போகும்போது வந்து பாக்குறாங்க ஏகப்பட்ட மெயில்ஸ், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஃபர்ஸ்ட் பெரிய கிட்ட தான வந்துட்டு இருந்தது, இப்போ ஜேடு, இப்போ ஏகப்பட்ட பேர் கிட்ட இருந்தா, ஆக்சுவலி ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கு ஒவ்வொரு மெயில் இருக்கு போல இருக்குது. அந்த மெயில் ஐடியில இருந்து வந்து உங்க உதவி தேவைப்படுது, உங்க உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி போடுறத பார்த்த இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏதோ ஒன்னு இன்னைக்கு நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணா இந்த டென்னிஸ் இருக்கான்ல, அவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கதவை லாக் பண்ணிட்டு வெளியில வரான். ஆக்சுவலி ஒரு மெயின் ரோட் மாதிரி தான் இருக்கு. அவன் இறங்கும் போது பார்த்தா அங்க ப்ரொஃபசர் வந்துட்டாங்க. ப்ரொஃபசர் நீங்க என்ன பண்றீங்கன்னு போது, நீ முதல்ல என்ன பண்ற, எல்லாருக்கிட்ட வந்து மெயில் வருது, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீ வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்ட அது நல்லாவே தெரியுது, நீ எல்லாரும் அவங்கள போட்டு வாட்டி வதக்குறன்னு தெரியுது, சும்மா நம்ம கொஞ்சம் பேசலாமே, நீ அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நீ நினைச்சினா எல்லாரையும் வந்து காப்பாத்தினா சாந்தமாக்கலாம், நம்ம பேசலாமா கொஞ்சம்னு போது அப்படியே யோசிக்கிறான். ஒரு மாதிரி இவன் எங்கேயோ வெளியில போறான், யோசிக்கிறான் இப்போ நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போறேன், சரி பரவாயில்ல வாங்க டாக்டர் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறான். அப்படியே உள்ள போறாங்க, என்னடா இடம் இது, இங்க தங்கி இருக்கான்னு போது, ஆமா டாக்டர் இங்கதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க், எனக்கு அவங்க குவார்டர்ஸ் தரேன்னு சொன்னாங்க, ஆனா நான் இங்கே போதும்னு சொன்னதுனால எனக்கு நிறைய சேலரி வேற கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீ எங்க போலான்னு இருந்த, யாரை பார்க்கலான்னு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது திரும்பும் போது அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். வாங்க உட்காருங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த கெவின் இருக்கான்ல ரொம்பவே பாவம்,
ஒரு 3 வயசு பையன் எந்த அளவுக்கு குடும்பம் அனுபவிக்க கூடாதோ அவங்க அம்மா எப்படி குடும்பப்படுத்துவாங்க தெரியுமா, பாவம் குழந்தை பயந்து போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அந்த நேரத்துல தான் நீ வெளியில வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணாங்கன்னு, அவன் பாவம் அவனை பாதுகாக்கணும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, ஹே நீ பாதுகாக்கிறடா நல்லா தான் பண்ணிட்டு இருக்க, ஆனா அந்த பீஸ்ட் நீ உன்னோட ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லை வேற ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நீங்க தானே டிஐடியில எக்ஸ்பர்ட், டிஐடினா அந்த நோயை பத்தி சொல்றான் அவன், நான் ஒன்று படித்தேன், ஒரு லேடி இருந்தாங்களாம் அவங்களுக்கு 3 பர்சனாலிட்டி இருந்ததுதான், அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஆனா அவங்க இல்லாத வேற ஒரு பர்சனாலிட்டி அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கண்ணு தெரியுமா, அதுக்கேற்ற மாதிரி மூளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, நம்ம பிரெயினுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கும், இது நீங்க தானே ஆராய்ச்சி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் யோசிச்சேன், உண்மையிலேயே நம்ம பிரெயினுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்க போல இருக்குது, இது உண்மைதான், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு சில பேருக்கு இது நடந்திருக்குது, ஒருத்தங்களுக்கு வந்து கண்ணே தெரியாது ஆனா இன்னொருத்தங்க ஸ்பிளிட் வேற ஒரு பர்சனாலிட்டி வரும்போது அவங்களுக்கு கண்ணு தெரியுமா, அதுக்கேற்ற மாதிரி மூளை வந்து அன்லாக் பண்ணிக்குமா, நம்ம மூளை எவ்வளோ பவர்ஃபுல் இல்ல, நம்ம ஒன்று நடக்கும் நடக்கும் நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நடந்துரும், இது நடக்கக்கூடாத ஒன்று ஐயோ நடந்துருமா நடந்துருமா நினச்சிட்டு இருந்தால் அதுதான் நடக்கும், ஸோ அவ்வளோ பவர் இருக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு, அதை சொல்கிறான் அவன். அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும்போது பீஸ்ட் இருக்காதுன்றீங்க, மேலே ஏற முடியாதுன்றீங்க, தோலை பெனட்ரேட் பண்ண முடியாதுன்றீங்க, ஏன் இருக்காது, வராம் பீஸ்ட் இன்னைக்கு இங்கே எல்லார் விட உயரமாக இருப்பான், மஸ்குலராக இருப்பான், உன்னோட ஒவ்வொரு பிடியும் எங்களை விட டபுள் ட்ரிபிளாக இருக்கும், செய்ய போகிறான் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆளுக்கு டாக்டருக்கு கண்ணெல்லாம் கலங்குது, டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நைஸ் மீட்டிங் யூ டென்னிஸ் பரவாயில்ல இதை பற்றி நம்ம நிறைய பேசணும், நாளைக்கு வந்துடு செஷனுக்கு என்ன, முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டாக்டர் கிளம்புங்க அப்படின்னு, இப்போ அவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும், அந்த டோரில் வந்து கச்சி பச்சு சொருகுறாங்க இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, இவன் கதவு இதுவும் மூட்டானா தப்பிக்கிறதுக்காக, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்றாங்க, ஓகே டாக்டர் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக அலசி ஆராயிறாங்க, இப்படி போகிறாங்க அப்படி போகிறாங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே, கடைசியில் ஒரு இடத்துல டோரை பார்க்குறாங்க, அந்த டோரில் கிட்ட போயிட்டு அப்படியே டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கிளாரு அவ கதறா எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போ வாயில கை வச்சுட்டு இவங்க அழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அப்படியே நிப்பானாவும், சாரி டாக்டர் நீங்க போங்கன்னு சொன்ன அப்பவே போயிருக்கலாம்ல நீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ப்ரேயை போட்டுறான், அவ்வளோதான் டாக்டர் மட்டை, இப்போ அப்படியே கட் பண்ணி கிளாரை காட்டுறாங்க, கிளார் பக்கத்து ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மரியாவும் இருக்கா, இவன் என்ன சொல்றான்னா இங்க பாரு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க நம்மளை காப்பாத்துறதுக்கு, அவங்களையும் பிடிச்சிட்டான், இதுதான் டைம் நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா வந்து என்கரேஜ் பண்றாங்க நம்ம கிளாரு, அதனால இவங்க ரெண்டு பேரும் டோர் ஓபன் பண்ண ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேசியை காட்டுறாங்க, கேசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து வரும்போது தப்பிக்கும் போது ஒரு ஸ்க்ரூ மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு வந்திருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ வச்சு இவங்க டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, இங்கே இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, வெளியில இப்போ அங்கே டென்னிஸ் தான் காட்டுறாங்க, ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கான், மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, பூவெல்லாம் வாங்கிட்டு பீஸ்ட வந்து வெல்கம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான், யாரா அந்த பீஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு, இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அவங்க எப்படி அந்த டோரை உடச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வந்து பாக்குறாங்க, பார்த்தா இன்னொரு ரூம் நார்மலா இருக்க ரூம் அதுவும் வந்து லாக் ஆயிருக்குது, இவங்களுக்கு இங்கிருந்து எப்படி தப்பிக்குதுன்னே தெரியல, அப்படியே தலையில கை வச்சுக்கிட்டு ஊன்னு கத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கம்ப்யூட்டரை பாக்குறாங்க, அப்படி இங்க ஸ்பான்டேனியஸா சீன்ஸை காட்டுவாங்க, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் அப்படியே தலையெல்லாம் சுத்தி ஏந்துக்கிறாங்க லைட்டா தெளிஞ்சிருக்க அவங்களுக்கு, அந்த பக்கம் ஒரு ரயில்வே ட்ராக்ல நின்றுட்டு இருக்கான், யாரோ ஒருத்தருக்கு வெயிட் பண்ற மாதிரி அவளோட காத்துட்டு இருக்கான் கையில பொக்கையை வச்சுக்கிட்டு, இங்க ஹீரோயின் கம்ப்யூட்டர் இருக்குது சரி ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல, ஆனா டெஸ்க்டாப்ல ஏகப்பட்ட வீடியோஸ்களை பாக்குறாங்க, ஒவ்வொரு பேர் போட்டுருக்குது ஜேட் டென்னிஸ் பேட்ரிஷியான்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு வீடியோவை அவங்க பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சோ அவனுக்குள்ள இருக்க அந்த 23 பர்சனாலிட்டி ஒவ்வொன்றும் அது டெய்லி பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்க போல இருக்குது, சோ ஒவ்வொரு கேரக்டரையும் நமக்கு காட்டுறாங்க, நமக்கே ஒரு மாதிரி ஆகுது டி என்னடா இந்த பர்சனாலிட்டி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஒன்னுக்கு சம்பந்தமே இல்ல ஏதோ வேற ஒரு ஆள் பேசுற மாதிரி இருக்குது, ஆனா இவரு மட்டும் தான் அப்படி ஆக்ட் பண்ணிருப்பாரு இந்த படத்துல, அதுல ஒருத்தனை காட்டுறாங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் போட்டுக்கிறான் வயித்துல, ஏன்னா அவனுக்கு வந்து சுகர் இருக்கு, அவன் பர்சனாலிட்டி வரும்போது அவனுக்கு சுகர் வந்துருமா, நான் மட்டும் தானே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் நீங்களாம் போட்டுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் இவன் பார்த்துட்டே இருக்கும்போது கடைசியா பெரி அவன் பேசுறான், நான் எங்கெங்கயோ போறேன் எங்கெங்கயோ வரேன் திடீர்னு நான் மயங்கிடுறேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன பண்றீங்களோ தெரியலடா அப்படின்ற மாதிரி இவன் வந்து பேசிட்டு, சரி ஓகே நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது அங்க வந்து சாவி இருக்குது, அதை பாத்துறாங்க நம்ம ஹீரோயின், சோ அந்த வீடியோல அங்க சாவி இருக்குன்னா இப்ப அங்கதானே இருக்குன்னு சொல்லிட்டு போய் எடுத்து பாக்குறாங்க, பார்த்தா சாவி இருக்கு, அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல காட்டுறாங்க, இவன் அந்த மலர் கொத்தை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இப்ப அப்படியே கீழே வச்சிடறான் அந்த ஃபிளவரை, ஏன்னா இவன் கீழே வச்சுட்டான் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தான் யாரோ பீஸ்ட் பீஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம பீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி அவன் பீஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான், எங்கடா அந்த பீஸ்ட் அப்படின்னு பார்த்தா இப்ப அப்படியே எல்லாரும் போனதுக்கு
அப்புறமா அந்த ரயில லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. உள்ள போறான் பாருங்க, அப்படியே ஷர்ட் எல்லாம் ஊத்துட்டுப்பான், அவனுடைய மசில்லாம் அப்படியே கெயின் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அப்படியே ஒரே செகண்ட்ல வந்து 1.5 வருஷம் ஜிம்முக்கு போன மாதிரி அப்படியே மசில்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பில்டப் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே குதிச்சு கண்ணாடி எல்லாம் உடச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்க, பேய் மாதிரி. ஆக்சுவலி பீஸ்ட்ன்றது இவனா உருவாக்கிக்கிட்ட 24வது பர்சனாலிட்டி போல இருக்கு. இப்ப எங்க நோக்கி வந்துட்டு இருக்கான், நம்ம வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம மாயாவை காட்டுறாங்க. நம்ம மாயா அப்படியே அறபோதையில ஏந்துக்கிறாங்க, அவங்களால நகரவே முடியல. இருந்தாலும் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வராங்க. பாவம் இந்த பக்கம் அந்த புள்ளைய காட்டுறாங்க மரியா, அவ வந்து எப்படியோ கம்மி அந்த டாப்பல் வரைக்கும் எடுத்துட்டு வந்தா, ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துல ஓபன் பண்ணிட்டு அவ தப்பிச்சிருவா. அதை வேற காமிச்சு நம்மள பதற வைக்கிறாங்க. இங்க நம்ம ஆயா மறுபடியும் என்ன பண்றாங்க, அப்படியே டேபிள்ல ஏதோ அவசர அவசரமா எழுதுறாங்க. ஒரு பென்சில வச்சு என்னென்னவோ அவசர அவசரமா எழுதிட்டு டோரை திறந்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா வந்துட்டான் பீஸ்ட். டோர் ஓபன் பண்ணோம், அப்படியே மசில் உடம்பெல்லாம் நரம்பு புடச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி, கிட்டத்தட்ட அன்னியன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அன்னியனை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிருப்பாங்க போல இருக்கு. அப்படியே அன்னியன் மாதிரி நிக்கிறான். டாக்டர், கடைசியில எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க இருக்கு அப்படின்னு அப்படியே பயந்து போய் திரும்புறாங்க. இப்ப அப்படி புடிக்கிறான் பாருங்க, ஒரு புடி அப்படி புடிச்சு நசுக்கியே வந்து அவங்க முதுகெலும்பு உடச்சு கீழே போட்டுறான். இங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாவி கச்சிச்சுல, சோ தப்பிச்சுறாங்க. நேரா போய் அந்த பொண்ணுங்களை காப்பாத்தலாம், அந்த பொண்ணு எங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். போயிட்டு டோர் ஓபன் பண்ணா இங்கதான் பயங்கரமான ட்விஸ்ட், மரியா கொடூரமான முறையில இறந்து போயிருக்கா, அவளை யாரோ சாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. நம்ம கிளாரா பாக்குறதுக்கு பார்த்தா கிளாரா தர தரன்னு ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போகுது. அப்படியே வந்து பார்த்தா அந்த பீஸ்ட் தான் சாப்பிட்டுட்டு இருக்குது. தொன்ன மாதிரியே பண்ணிட்டான், அவ்வளவுதான். உயிரை கையில புடிச்சுன்னு ஓடுறாங்க, இப்படி ஓடுறாங்க, அப்படி ஓடுறாங்க. கடைசியில அந்த ரூம்கே போயிட்டாங்க, அந்த ஆயா இருந்த ரூமுக்கு போயிட்டாங்க. அப்பதான் அந்த ஆயா எது எழுதி வச்சாங்களே அதை பாக்குற ஆய்வ என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய பேரை சொல்லு, அவனுடைய உண்மையான பேரை சொல்லு, கெவின் வெண்டல் கிரம் அப்படின்ற ஒரு பேரை சொல்லு, திருப்பி சொல்லு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்ப பீஸ்டா மாறி அவன் வரான் அப்படி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கும் போது இவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதோன்னு சொல்லிட்டு. கெவின் வெண்டல் கிரம், கெவின் வெண்டல் கிராம்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்க அவன் கிட்ட வர வர அப்படியே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்கிறான். உன்னால முடியல, இங்கேயும் அங்கேயுமா போய் முட்டிக்கிறான். கடைசியில ஒரு இடத்துல போய் பொத்துன்னு விழுறான் பாருங்க. அப்பா அவனுடைய நினைவுக்கு வருது ஒரே விஷயம் தான், கெவின் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் கடியில பாவம் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல இருக்க. அவங்க அம்மா குடும்பப்படுத்ததுனால கையில ஏதோ ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில வாடா உன்னை உரிச்சு எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அம்மா குடும்பையில இருந்திருக்கான் சின்ன வயசுல, அதனாலதான் இவனுக்கு மனதளவுல இவன் பாதிக்கப்பட்டிருக்கான். பொதுவாகவே அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், நார்மலாவே நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும், அது என்னவோ நமக்கு நம்ம தான் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்கும். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ரெண்டு நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா அது ஒரு ப்ராப்ளமாவே தெரியாது. ஆனா ப்ராப்ளம்ன்றது இதுதான், இவ்வளவு கொடுமைகள் அந்த சின்ன வயசுல அந்த மனசுல எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு கொடுமையில இருந்த அந்த சின்ன பையன் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும், எந்த அளவுக்கு அவன் வந்து இந்த உலகத்துல நம்ம ஏன் இப்படி இருக்கோம் பிறந்திருக்கும் சொல்லிட்டு நினைச்சிருப்பான். அதே மாதிரி தானே நம்ம ஹீரோயினும், அவங்க வேற மாதிரியான கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இப்ப அப்படியே வெளில கெவின் வரான், ரொம்ப சாஃப்டா அம்பி மாதிரி, என்ன நடந்தது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கே அப்படின்றான். இவ அப்படியே அழுகுறா. அப்போ ஒன்னு என்ன தெரியுமா சொல்றான் கெவின், அங்க யாருக்குமே தெரியாத நான் ஒரு ஷார்ட் கன் வாங்கி வச்சிருக்கேன், அதை தயவு செய்து என்ன கொன்று, இதுக்கு மேல இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். பாவம் அப்படியே அழுகுறா, யாரா நீ இப்படி எல்லாம் பண்றியடா நீன்ற மாதிரி சொல்லிட்டு கன் எடுக்கலாம் போகும்போது டக்குல வேணா 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 அதை மட்டும் பண்ணிடாத, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனா அவனுக்கு வந்து ரியாலிட்டியே வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்ட்டு ஜேடுன்னு ஒருத்தன் வந்து பேசுறான். கொஞ்ச நேரத்துல ஹெட்விக் வரான், நீ அந்த வாக்கி டாக்கிய பேசிருக்க கூடாது, எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா அதனாலன்றான். கொஞ்ச நேரத்துல பேட்ரிஷா வெளில வராங்க, ஐயோ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கன் எடுக்கிறா பாருங்க, பார்த்தா புல்லட் இல்ல ட்விஸ்ட். அப்படியே திரும்பி பார்த்தா மறுபடியும் பீஸ்ட் வெளியில வரான். உங்க எல்லாரையும் காக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடிக்கலான்னு வரான் பாருங்க. நல்ல வேலையா அந்த பாட்டி வந்து லாக் ஆகாத மாதிரி கச்சி வச்சிருப்பாங்க, அதை ஓபன் பண்ணிட்டு ஓடுறான் நம்ம ஹீரோயின். அப்படியே இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான், அப்பதான் லாக்கரை பாக்குறான், அந்த லாக்கர்ல ஏதோ இருக்குது இவளுக்கு தெரிய வருது. ஓபன் பண்ணி பார்த்தா புல்லட்ஸ் இருக்குது, ஷார்ட்கன் புல்லட்ஸ், அதை எடுத்துக்கிட்டு லோட் பண்ணிக்கிட்டே ஓடுறா பாருங்க. இப்ப அப்படியே எகிரி புடிச்சு காலை புடிச்சு பொறாண்டி விட்டுருவானா, உங்க டி ஷர்ட் எல்லாம் கிழிச்சு விட்டுறான், புடிச்சு பொறாண்டி விட்டுறான். இவங்க அப்படியே தட்டி விட்டுட்டு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க, அப்படியே கதறாங்க. ஏன்னா இவங்க நார்மலான பொண்ணு இல்ல, இதை விட கொடுமைகள்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்க, இப்ப அந்த பயத்துல இருக்காங்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக், இந்த அங்கிள் இருக்கான்ல அவங்க அப்பா வந்து இறந்துட்டு இருப்பாரு குடிச்சு குடிச்சு, அதுக்கப்புறம் அவங்க அங்கிளுடைய கையில தான் இந்த ஒரு சின்ன பொண்ணு, அப்பவே அவன் என்னெல்லாம் பண்ணான், அப்ப அவங்க எவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க, என்னடா வாழ்க்கை இது, எனக்கு ஏன்டா இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி கையில கன்னு வச்சுக்கிட்டு ரெண்டு புல்லட் மட்டும் லோட் பண்ணிருக்காங்க. இப்ப வரான் அந்த பீஸ்ட், அப்படியே வந்து ஊர்ந்துகிட்டே வரான். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், சாதாரணமா வளர்றீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய கஷ்டங்களே தெரியாதுல, உங்க ஹார்ட் எல்லாம் பியூரே கிடையாது, எங்களெல்லாம் நீங்க கேவலப்படுத்துவீங்க, கிண்டல் பண்ணுவீங்க, தனியா உட்காந்து இருந்தா ஆறுதல் சொல்ல மாட்டீங்க, பைத்தியம் பட்டம் கட்டுவீங்க, உங்களாம் சுத்தமே கிடையாது, உங்க இதெல்லாம் சுத்தமே கிடையாது. சோ இதுதான் வந்து அன்னியனை உருவாக்குன மாதிரி, எப்படி வந்து நம்ம அம்பியோட குமுறல்களை வந்து சரி செய்ய அன்னியன் வந்தானோ அந்த மாதிரி அந்த கெவின்ற சின்ன பையனுடைய வழிகளை வந்து பூர்த்தி செய்ய தான் இத்தனை பேர் வெளியில வந்திருக்காங்க. கடைசியா ஹைலைட்டடா வந்தது இந்த பீஸ்ட் தான், கிட்டத்தட்ட இது சூப்பர் ஹியூமன் பவர் மாதிரி. இப்படி வரும்போது ரெண்டு புல்லட் இறக்குறாங்க, வயித்துல ஒன்னு ஷோல்டர்ல ஒன்னு இறக்குறாங்க. செத்துருவான் பார்த்தா மறுபடியும் வருவானா,
வந்து அப்படியே அவங்க வந்து சாத்திப்பாங்க, ஒரு ஜெயில் கேட் மாதிரி இருக்கும். இப்போ அந்த கம்பி அப்படியே கையால் அப்படியே பிரிப்பான் பாருங்க, ஒட்டு மொத்தமான பீஸ்ட் மோடு. இப்போ அப்படியே பிரிக்க வரும்போது நம்ம ஹீரோனோட உடம்புல ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுருக்காங்கல்ல, இப்போதான் நம்ம ஹீரோனோட உடம்பை பார்க்குறோம். உடம்பு ஃபுல்லாக ஒரே தழும்புங்க, சிகரெட் சூடு வச்சது, நகத்தால் பராண்டனது. இந்த தழும்புகளை பார்க்கும்போது அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ண முடியும். இப்போ அதை பார்த்த உடனே இப்போ அந்த பீஸ்ட் அப்படியே காம் டவுன் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி மிருக குரலை சொல்லுது, நீ ரொம்ப பியூரானவ, உதயம் ரொம்ப சுத்தமானது அப்படின்ட்டு அப்படியே நடந்து அமைதியாக போய்டும் அந்த பீஸ்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த வழியில் இருக்க அவனுக்கு தான் அந்த பொண்ணுடைய வழி என்னன்னு தெரியும். அவளை என்ன இதுக்கு மேலே ஹர்ட் பண்ணுறது, அவன் அப்படியே போயிடுவான். இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது, அந்த பக்கமாக வந்து ஒருத்தர் வந்து என்னவோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு பயங்கரமான ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப்பு, அதுக்குள்ளே இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே கூப்பிட்டு வர்றாரு, வெளியில் கூப்பிட்டு வரும்போது தான் தெரியுது அது ஒரு ஜூக்கு அடியில் இருக்க பழைய சுரங்கம்னு சொல்லிட்டு. அந்த ஜூவில் தான் வந்து இவன் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் போல இருக்குது நார்மலா. அதுக்கப்புறம் உள்ள வந்து பல பர்சனாலிட்டிகளோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. இப்போ அந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி பார்க்குறாரு, இவர் தான் வாக்கி டாக்கியில் பேசியிருப்பார் போல இருக்குது, அப்படின்னா அன்னைக்கு பேசின பொண்ணு இதுவா அப்படின்ட்டு. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக பரவிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பீஸ்ட் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு காட்டுறாங்க. நம்மளால தான் காட்டுறாங்க, ஏதோ ஒரு பாழஞ்சு வீட்டில் வந்து தன்னுடைய காயங்களுக்கு இது மருந்து போட்டுட்டு இருக்கான் அப்படியே பேசிக்கிற மற்றவங்களாம். பீஸ்ட் நீங்க வந்துட்டீங்களா, நீங்க வந்து கட்டுக்கதன்ல நினைச்சிட்டு இருந்தோம், அந்த மாதிரி அவனுக்கு அவனையும் பேசிக்க இங்க அப்படியே ஒரு பப் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவனுடைய பர்சனாலிட்டியில ஒன்று ரொம்ப மிருகத்தனமானது மூர்க்கத்தனமானது, அவனை வந்து அழிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஏய் இதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன வீல் சேர்ல புடிச்சு வச்சிருந்தாங்க, அவன் கூட அவனுடைய பேர் ஏதோ ஒன்று சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்தில் நம்ம ப்ரூஸ் வில்லிஸை காட்டுறாங்க. அவர் பேர் மிஸ்டர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவர் அப்படியே ஃபோக்கஸ் பண்றாங்க, அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறமா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. எப்படி நம்மளுடைய இவனுக்கு கெவினுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கோ, பர்சனாலிட்டி பவர் இருக்கோ, அந்த மாதிரி கிளாஸ் மிஸ்டர் கிளாஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை சொல்கிற இவருக்கும் ஒரு பவர் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை கிளாஸ் படத்தில் தான் சொல்லியிருப்பாங்க. சாரி படம் ரொம்ப பெருசாகிடுச்சு, ஆனால் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.